ஹாய் எஸ் நான் உங்கள் ஹரிகிருஷ்ணன். இந்த வீடியோவில் எதை போய் சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான விஷயங்களை போய் தான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து அரியர் கேஸ்க்கான கோர்ட் ஹியரிங் வந்து நடக்க போகுது. ஸோ இதில் நம்மளோட கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 60வது கேஸாக வந்து காஸ்ட் லிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க, அதாவது 60th கேஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா 2 மணிக்குள்ளே நம்மளோட கேஸ் ஹியரிங்க்கு வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குதா. ஸோ வந்து இன்னைக்கு அரியர் கேஸ்க்கான ஹியரிங்ன்றதுனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்பவே பெரிய கஷ்டம் இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து பாசிட்டிவாக வருமா இல்லை நெகட்டிவாக வருமா அப்படின்றப்பெல்லாம் நிறைய பேர் திங்க் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. அது போலலாம் எதுவுமே நீங்கள் வந்து கஷ்டப்பட வேண்டாம். ஏன் அப்படின்னா, இப்போ இந்த எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு பாசிட்டிவாக வரதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக நிறைய இருக்குதா. ஸோ வந்து மேக்ஸிமம் வந்து இன்னைக்கு அரியர் கேஸ் வந்து ஆல் பாஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக நிறைய இருக்குன்னு தான் சொல்லணுமே. இல்லைனா வந்து அதில் என்ன ஒரு திருப்பம் நடக்குது அப்படின்றத நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்ப்போம். மேக்ஸிமம் வந்து பாசிட்டிவாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு தான் சொல்லணுமே. இப்போ நிறைய பேருக்கு வந்து எக்ஸாம்ல என்ன முடிஞ்சு அரியர் எக்ஸாம்லாம், ஸோ இருந்தாலும் எதுக்கிட்ட அந்த கேஸ் அப்படின்ற போல நிறைய பேர் திங்க் பண்ணலாம். ஆனால் அப்படி கிடையாது. ஒருவேளை ஆல் பாஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, இப்போ எக்ஸிஸ்டிங்காக வச்சு எக்ஸாமில் வந்து நீங்கள் ஃபெயிலாக இருந்தால் கூட உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ ஆல் பாஸ் கொடுத்துட்டாங்கன்னா, ஸோ வந்து அப்படி ஒரு சுச்சுவேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு தான் சொல்லுவேன். நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏன் நடக்குது அப்படின்ட்டு. யாரும் எந்த ஒரு கஷ்டமும் பட வேண்டாம். பாசிட்டிவான விஷயம் நடக்கும் அப்படின்ட்டு நம்ம கண்டிப்பாக காத்திருப்போம். ஸோ வந்து கேஸை பார்த்தீங்கன்னா எல்லா அப்டேட்டுமே வந்து நான் உடனுக்குடன் நம்மளோட சேனலில் கொடுத்துட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு டவுட்னாலுமே கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அங்கேயும் உங்களோட டவுட்ஸ் நான் கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறேன். என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியை கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சி பை பை ஜெஸ்.